ऋक् यजुस् सामं अथर्वम् अनंदा वै वेदाः वेदंगल एन्निरंदवै என்றிருந்தாலும் ரிஷிகள் சிலவற்றைத்தான் நமக்கு பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய இஹ பர நலனுக்கும் லோக க்ஷேமத்துக்கும் இதுவே போதும். அத்தனை வேதங்களையும் நாம் தெரிந்து கொண்டு பிரம்மா மாதிரி பிரபஞ்சங்களை சிருஷ்டிக்க வேண்டுமா என்ன? சிருஷ்டியாகிவிட்ட இந்த லோகம் நன்றாக இருக்க செய்வதற்கான அளவுக்கு நமக்கு வேதங்கள் தெரிந்தாலே போதும். இப்படி பல வேதங்களை ரிஷிகள் நமக்கு தந்திருக்கிறார்கள். நாலு வேதம் என்று சொல்கிறோம், ஆனால் இது ஒவ்வொன்றிலும் பலவிதமான பாடங்கள் பாட பேதங்கள் உண்டு. பாடாந்திரம் என்று இதை சொல்வார்கள். ஒரே கீர்த்தனமானாலும் ஒரே ராகமானாலும் அதிலே மகாவைத்தியநாதையர் பாணி, கோனேரி ராஜபுரம் பாணி, சரபசாஸ்திரி பாணி என்று வெவ்வேறு தினசு இருக்கிறது. சில பாணியில் அதிகம் சங்கதிகள் பாடுகிற மாதிரி சில சூக்தங்கள் ஒரு பாடத்தில் அதிகம் இருக்கும். ஒன்றுக்கொன்று மந்திரங்கள் முன்பின்னாக இருக்கும். இந்த பாடாந்திரம் ஒவ்வொன்றையும் ஒரு சாகை என்று சொல்வார்கள். சாகை என்றால் கிளை. வேத விருட்சத்தில் இவை ஒவ்வொன்றும் ஒரு கிளை. அநேக கிளைகளுடன் கப்பும் கவடும் விட்டு கொண்டு ஒரு மகா விருட்சம் மாதிரி, அடையாறு ஆல மரம் மாதிரி வேதம் இருக்கிறது. இத்தனை சாகைகள் இருந்தாலும் இவற்றை ரிக் யஜுஸ் சாமம் அதர்வம் என்ற நாளில் ஒன்றை சேர்ந்ததாகவே பிரித்திருக்கிறது. இப்போது ஆராய்ச்சியாளர்கள் ரிக்வேதம் முந்தியது, யஜுர்வேதம் பிந்தியது என்றெல்லாம் சொன்னாலும் சாஸ்திரப்படி எல்லாம் அனாதிதான். சிருஷ்டி தொடக்கத்திலேயே பிரம்மாவால் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான யஜ்ஞத்தில் நாலு வேதங்களுமே பிரயோஜனமாகின்றன என்பதை பார்க்கும்போது இந்த முந்தி பிந்தி ஆராய்ச்சிகள் எல்லாம் எடுபடவில்லை. இப்படித்தான் ஒரு வேத சாகை என்றால் அதில் இருக்கப்பட்ட சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யக்கம் என்ற பகுதிகளில் இதற்கு இது முந்தியது என்கிற ஆராய்ச்சியும் சரியில்லை. ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது வேதம். காலாதீதமான நிலையில் இருந்து கொண்டு திரிகாலங்களையும் பார்க்கக்கூடிய ரிஷிகள் கண்டுபிடித்து கொடுத்தது வேதம் என்பதை நம்பிவிட்டோமானால் எந்த காலக்கணக்கு ஆராய்ச்சியும் அதற்கு பொருந்தாது என்று தெரியும். ரிக்வேதத்திலேயே பல இடங்களில் யஜுர்வேதம், சாமவேதம் முதலியவற்றை பற்றிய பிரஸ்தாவம் இருக்கிறது. ரிக்வேதம் பத்தாம் மண்டலத்தில் 90வது சூக்தமாக வருகிற புருஷ சூக்தத்தில் இப்படி மற்ற வேதங்களை பற்றியும் வருகிறது. இதனாலேயே வேதங்களில் ஒன்று முன்னாடி இன்னொன்று பின்னாடி என்று இல்லை என்று தெரிகிறதல்லவா? சம்ஹிதா ஒவ்வொரு சாகையிலும் சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யக்கம் என்ற மூன்று உண்டு என்றேன். பொதுவாக வேத அத்தியனம் எனும்போது இவற்றில் சம்ஹிதா பாகத்தின் அத்தியனம் மட்டும் தான் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம். ரிக்வேத சம்ஹிதையை மட்டும் புஸ்தகமாக போட்டு அதற்கு ரிக்வேதம் என்று பெயர் கொடுத்து விடுகிறோம். ஏனென்றால் சம்ஹிதை தான் ஒரு சாகைக்கு ஆதாரமாக, உயிர் நாடியாக இருப்பது. சம்ஹிதா என்றால் ஒழுங்குபடுத்தி சேர்த்து வைத்தது என்று அர்த்தம். ஒரு வேதத்தின் தாத்பரியம் என்னவோ அவ்வளவையும் சிஸ்டமேட்டிக்காக சேர்த்து மந்திரங்களாக கொடுத்திருப்பதுதான் சம்ஹிதை. ரிக்வேத சம்ஹிதை முழுக்கவும் பொயிட்ரி, செய்யுள் ரூபத்தில் இருப்பது. பிற்காலத்தில் ஸ்லோகம் என்று சொல்லப்பட்ட செய்யுளுக்கே வேத காலத்தில் ரிக் என்று பெயர். பிற்கால ஸ்லோகத்திற்கும் வேத ரிக்குக்கும் பெரிய வித்தியாசம் என்னவென்றால் ரிக்குகளை தான் ஸ்வரப்படி ஏற்றி இறக்கி அல்லது சமமாக சொல்ல வேண்டியிருப்பது. ரிக் என்றால் ஸ்தோத்திரம் என்றும் அர்த்தம். ரிக்வேத சம்ஹிதை முழுக்கவும் இப்படி ஸ்தோத்திரங்களாகவே இருக்கிறது. பல தேவதைகளை பற்றின ஸ்தோத்திரங்கள், ஒவ்வொரு ரிக்கும் ஒரு மந்திரம். ஒரு தேவதையை பற்றி பல ரிக்குகள் சேர்ந்து ஒவ்வொரு சூக்தமாக ஏற்பட்டிருக்கின்றன. ரிக்வேதத்தில் அதாவது சம்ஹிதையில் 10,000 சொச்சம், 10,170 ரிக்குகள் மந்திரங்கள் உள்ளன. 1028 சூக்தங்கள். ரிக்வேதத்தை 10 மண்டலங்களாகவும் 8 அஷ்டகங்களாகவும் 2 விதத்தில் பிரித்திருக்கிறது. அக்னியை பற்றிய சூக்தத்தோடு ஆரம்பித்து அக்னியை பற்றிய சூக்தத்தோடையே அது முடிகிறது. வேதங்களுக்குள்ளே தேவதா ஸ்தோத்திர ரூபமாய் இருப்பது ரிக்வேதம்.
அதில் உபக்கிரமம் ஆரம்பம், உபசம்ஹாரம் முடிவு ரெண்டிலும் அக்னியை சொல்லி இருப்பதால் அக்னி உபாசனை தான் ஃபயர் வர்ஷிப். வேத தாத்பரியம் என்றே சொல்கிறவர்களும் உண்டு. அக்னி என்றால் ஆத்ம சைதன்யத்தின் பிரகாசம், சத்திய தத்துவத்தை பற்றிய அறிவொளி என்றால் இதுவும் சரிதான். ரிக்வேதத்தின் கடைசி சூக்தம் அக்னியை பற்றியதாக இருந்தாலும் அதில்தான் இப்போது தேசிய கீதம், நேஷனல் ஆந்தம் என்று சொல்வதற்கு மேலாக சர்வ தேசத்திற்குமான ஒற்றுமை பிரார்த்தனை, இன்டர்நேஷனல் ஆந்தம் இருக்கிறது. எல்லா ஜனங்களும் ஒன்று சேர்ந்து ஏக மனசாக இணைந்து ஆலோசனை பண்ணட்டும். எல்லோருக்கும் ஒரே லட்சியமாக இருக்கட்டும். எல்லா ஹிருதயங்களும் அன்போடு ஒன்று சேரட்டும். இப்படி ஏகோபித்த எண்ணத்தோடு எல்லோரும் ஆனந்தமாக இருக்கட்டும் என்று ரிக்வேதம் முடிகிறது. யஜ் வழிபடுவது என்ற தாத்துவிலிருந்து யஜூஸ் யஜ்ஞம் என்ற இரண்டும் வந்திருக்கின்றன. ரிக் என்றாலே எப்படி ஸ்தோத்திரம் என்ற அர்த்தமோ அதே மாதிரி யஜூஸ் என்றாலே யஜ்ஞ சம்பந்தமான வழிபாட்டு காரியக்கிரமத்தை விவரிப்பது என்று அர்த்தமாகிறது. இதற்கேற்றாற்போல் ரிக்வேதத்தில் உள்ள ஸ்துதி ரூபமான மந்திரங்களை யஜ்ஞம் என்ற காரியத்தில் பொருத்தி கொடுப்பதே பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். யஜுர்வேதத்தின் முக்கியமான லட்சியமாக இருக்கிறது. ரிக்வேதத்தில் உள்ள பல மந்திரங்கள் இதிலும் கூறப்படுகின்றன. அதோடு கூட ப்ரோசில் உரைநடையில் யஜ்ஞம் முதலான வேத கர்மானுஷ்டானங்களை சொல்கிறது. வாயால் ஸ்தோத்திரம் செய்ய ரிக்வேதம் உபகரிக்கிறது. காரியத்தில் வழிபாடு பண்ண யஜுர்வேதம் முக்கியமாக உபகாரம் செய்கிறது. ஒவ்வொரு வேதத்திலும் பல சாகைகள் இருக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் யஜுர்வேதம் தனக்குள்ளேயே நிரம்ப மாறுபாடுகள் உள்ள இரண்டு தனி வேதங்களாகவே பிரிந்திருக்கிறது. இந்த பிரிவுகளுக்கு சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம் என்றும் பெயர். சுக்லம் என்றால் வெளுப்பு, கிருஷ்ணம் என்றால் கருப்பு. சுக்ல யஜுர்வேத சம்ஹிதைக்கு வாஜசனேயி சம்ஹிதா என்றும் பெயருண்டு. வாஜசனி என்பது சூரியனுடைய பெயர். சூரியனிடமிருந்தே யாக்ஞவல்க்கிய ரிஷி இந்த சம்ஹிதையை உபதேசிக்க பெற்று லோகத்துக்கு கொண்டு வந்ததால் இதற்கு வாஜசனேயி சம்ஹிதா என்று பெயர் ஏற்பட்டது. இதை பற்றி ஒரு பெரிய கதை உண்டு. சுருக்கமாக சொன்னால் யாக்ஞவல்க்கியருக்கு முன்னால் யஜுர்வேதம் ஒன்றாகத்தான் லோகத்துக்கு வெளிவந்திருந்தது. அந்த யஜுர்வேதத்தை வைஷம்பாயனரிடமிருந்து யாக்ஞவல்க்கியர் கற்றுக்கொண்டார். அப்புறம் வைஷம்பாயனருக்கும் யாக்ஞவல்க்கியருக்கும் மனஸ்தாபம் உண்டான போது குருவானவர் சிஷ்யரிடம், நான் கற்றுக் கொடுத்ததை எல்லாம் திரும்ப கக்கிவிடு என்றார். அவர் சொல்வது நியாயம்தான் என்று அப்படியே யாக்ஞவல்க்கியர் கக்கிவிட்டு சூரியனை குருவாக ஏற்றுக்கொண்டு சரணாகதி செய்தார். அனந்தமான வேதங்களில் அதுவரை லோகத்துக்கு வராதிருந்த இன்னொரு வித யஜுர்வேதத்தை சூரிய பகவான் அவருக்கு உபதேசித்தார். அது வாஜசனேயி என்றும் சுக்ல யஜுஸ் என்றும் பெயரடைந்தது. இது சுக்லம் என்பதால் ஏற்கனவே வைஷம்பாயனர் உபதேசித்தது இதற்கு மாறாக கிருஷ்ண யஜுர்வேதம் என்று பெயர் பெற்றது. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் சம்ஹிதை பிராமணம் என்று முழுக்க தனித்தனியாக பிரிக்காமல் சம்ஹிதா மந்திரங்களுக்கு அங்கங்கேயே பிராமண பாகங்களை சேர்த்திருக்கிறது. கலந்து போனதை கிருஷ்ண என்று சொல்வது வழக்கமாதலாலேயே இந்த வேதத்திற்கு அப்படி பெயர் வந்ததாகவும், கலக்காமல் தனித்தனியே ஸ்வச்சமாய் இருப்பதை சுக்லம் என்று சொல்லும் வழக்கப்படி மற்றது அந்த பெயர் பெற்றதாகவும் சொல்கிறார்கள். அத்தனை தேவதைகளுக்குமான ஸ்தோத்திரமயமாக இருப்பது ரிக்வேதத்தின் பெருமை. அதோடு சமூக வாழ்க்கை முறைகளையும் அதுவே நன்றாக எடுத்து சொல்கிறது என்று அறிஞர்கள் கொண்டாடுகிறார்கள். உதாரணமாக சூரியனுடைய புத்திரியின் கல்யாணத்தை பற்றி அது சொல்லியிருப்பதை அனுசரித்துத்தான் விவாக சடங்கே உருவாகியிருக்கிறது. பூர்வரவ ஊர்வசி சம்வாதம், உரையாடல் போன்ற பல நாடக விசேஷம் உள்ள பகுதிகளும் ரிக்வேதத்தில் உண்டு. பிற்காலத்தில் காளிதாசாதிகள் இவற்றை விஸ்தரித்து எழுதியிருக்கிறார்கள். உஷஸ் விடியற்காலையின் அதிதேவதை பற்றிய வர்ணனை போன்ற ரிக்வேத பகுதிகளை மிக உத்தமமான கவிதை என்று ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள்.
வேதங்களில் முதலாவதாக ரிக்வேதத்தை வைத்ததாலேயே அதற்கு ஒரு ஏற்றம் இருக்கத்தானே வேண்டும். யஜுர்வேதத்தில் உள்ள கர்மா, சாமவேதத்தில் பண்ணப்பட வேண்டிய சாமகானம் இவற்றிற்கும் தாய் சரக்கு ரிக்வேத ரிக்குகள்தான். கர்மயோகத்தை நன்றாக அமைத்து கொடுத்திருப்பது யஜுர்வேதத்தின் பெருமை. தசபூர்ண மாசம், சோமயாகம், வாஜ்பேயம், ராஜசூயம், அஸ்வமேதம் முதலான அநேக யஜ்யங்களை பற்றியும் பலவிதமான சத்ர யாகங்களை பற்றியும் விரிவாக நமக்கு தெரிவிப்பது கிருஷ்ண யஜுஸில் உள்ள தைத்திரிய சம்ஹிதை தான். அதோடு கூட ரிக்வேதத்தில் இல்லாத சில உயர்ந்த ஸ்தோத்திரபூர்வமான மந்திரங்களும் இதில்தான் வருகின்றன. உதாரணமாக இப்போது பெரும்பாலும் வழக்கில் சொல்லப்படும் ஸ்ரீ ருத்ரம் யஜுர்வேதத்திலிருந்து எடுத்ததுதான். ரிக்வேதத்திலும் பஞ்சருத்ரம் என்று ஐந்து சூக்தங்களை எடுத்திருந்தாலும் இன்று ஸ்ரீருத்ரம் என்ற மாத்திரத்தில் யஜுர்வேதத்தில் வருவதைத்தான் குறிப்பிடுவதாய் இருக்கிறது. இதனால்தான் பரமசாம்பவரான அப்பைய தீட்சிதர் தாம் யஜுர்வேதத்தில் பிறக்காமல் போனதற்காக விசலப்படுகிறார். அவர் சாமவேதி. இன்றைக்கும் அதிகம் பேர் அனுசரிப்பது யஜுர்வேதத்தை தான். யஜுர்வேதிகள் தான் மெஜாரிட்டி. வடக்கே இருப்பவர்களில் பெரும்பாலோர் சுக்ல யஜுர்வேதிகளாகவும் தெற்கத்திக்காரர்களில் பெரும்பாலோர் கிருஷ்ண யஜுர்வேதிகளாகவும் இருக்கிறார்கள். உபாகர்மா, ஆவணி அவிட்டம் என்று கவர்மெண்டில் லீவ் விடுவதனால் கூட ரிக்வேதிகளுக்கோ சாமவேதிகளுக்கோ என்றைக்கு உபாகர்மமோ அன்றைக்கு விடுவதில்லை. யஜூர் உபாகர்மாவுக்கு தான் லீவ் விடுகிறார்கள். யஜுர்வேதிகள் மெஜாரிட்டியாக இருப்பதாலேயே இப்படி இருக்கிறது. ரிக்வேதத்தில் உள்ள புருஷ சுக்தத்திலேயே சில மாறுதல்களோடு யஜுர்வேதத்திலும் வருகிறது. இன்று புருஷ சுக்தம் என்றால் பொதுவாக யாஜுஷமானது யஜுர்வேதத்தில் உள்ளதுதான் என்றாயிருக்கிறது. அத்வைத்திகள் விஷயத்திலும் யஜுர்வேதத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. எந்த சித்தாந்தமானாலும் அதற்கு சூத்திரம், பாஷ்யம், வார்த்திகம் என்ற மூன்று இருக்க வேண்டும் என்பது வித்வான்கள் சொல்வார்கள். சூத்திரம் என்பது சித்தாந்தத்தை ரத்ன சுருக்கமாக சொல்வது. பாஷ்யம் என்பது அதற்கு விரிவுரை. இந்த விரிவுரையையும் சாங்கோபாங்கமாக விஸ்தரித்து விளக்குவதுதான் வார்த்திகம். அத்வைத சித்தாந்தத்தில் வார்த்திகக்காரர் என்றால் சுரேஸ்வராச்சாரியால் என்பவரையே குறிக்கும். அவர் எந்த பாஷ்யத்துக்கு வார்த்திகம் செய்தார்? உபனிஷத்துக்களை சூத்திரத்தின் ஸ்தானத்தில் வைத்தால் ஆச்சாரியால் சங்கரர் அந்த உபனிஷத்துகளுக்கு பாஷ்யம் பண்ணினார். பிரம்மசூத்திரம் என்பதற்கும் பாஷ்யம் செய்தார். இந்த பாஷ்யங்களை மேலும் விளக்கியே ஆச்சாரியாலின் நேர் சிஷ்யரான சுரேஸ்வரர் வார்த்திகம் எழுதினார். அப்படி எழுதும்போது ஆச்சாரியால் செய்த 10 உபனிஷத பாஷ்யங்களை எடுத்துக்கொள்ளாமல் அவற்றில் இரண்டை மட்டுமே எடுத்துக்கொண்டு அவற்றுக்கு வார்த்திகம் எழுதினார். அந்த இரண்டு தைத்திரிய உபனிஷத்தும் பிருஹதாரண்ய உபனிஷத்தும் ஆகும். இவற்றில் தைத்திரியம் கிருஷ்ண யஜுஷை சேர்ந்தது, பிருஹதாரண்யகம் சுக்ல யஜுஷை சேர்ந்தது. ஆக ரெண்டுமே யஜுர்வேதம்தான். தசோபனிஷத்துக்கள் என்கிற முக்கியமான 10 உபனிஷத்துக்களில் முதலாவதான ஈஷாவாஸ்யம் முடிவான பிருஹதாரண்யகம் ரெண்டுமே சுக்லயஜுர்வேதத்தில் உள்ளவையே என்பதும் இந்த வேதத்துக்கு ஒரு பெருமை. சாமம் என்றால் மனசை சாந்தப்படுத்துவது, சந்தோஷப்படுத்துவது என்று அர்த்தம். சாம தான பேத தண்டம் என்கிற போது முதலில் எதிரியை கூட அன்பினாலே சிநேகிதமாக்கிக் கொள்வதற்கு சாமம் என்று பெயர் இருக்கிறது. இப்படி தேவ சக்திகளையும் பரமாத்மாவையும் நமக்கு அந்யோன்யமாக பண்ணி தருவது சாமவேதம். ஒருத்தரை சந்தோஷப்படுத்த என்ன வழி? ஸ்தோத்திரம் செய்தால் அது சந்தோஷப்படுத்துகிறது, அல்லது பாட்டு பாடினால் சந்தோஷப்படுத்துகிறது. ஸ்தோத்திரத்தையே பாட்டாகவும் கானம் செய்துவிட்டால் இரட்டிப்பு சந்தோஷம் உண்டாக்கும் அல்லவா? இம்மாதிரிதான் ரிக்வேதத்தில் ஸ்துதிகளாக இருக்கப்பட்ட மந்திரங்களில் பலவற்றையே சாமகானமாக ஆக்கி தருவது சாமவேதம். ரிக்வேத மந்திரமே தான். ஆனால் ரிக்கில் முன்னே சொன்ன உதாத்தம், அனுதாத்தம் முதலான ஸ்வரங்கள் மட்டுமே இருக்க சாமத்திலோ கானமாகவே அவற்றை நீட்டி நீட்டி பாட விதிகள் செய்திருக்கிறது. பிற்பாடு உண்டான சப்தஸ்வர சங்கீதத்துக்கு மூலம் சாமகானம்தான்.
சாமகானத்தினால் சகல தேவதைகளும் பிரீத்தி அடைந்து விடுகிறார்கள். யக்ஞங்களில் ஆகுதி தருவது மட்டுமின்றி உத்காதா என்பவர் சாமகானம் பண்ணுவதாலேயே தேவதானுகிரகம் சித்திக்கிறது. சோம யக்ஞங்கள் என்பதாக சோம ரசத்தை பிழிந்து ஆகுதி கொடுத்து பண்ணுகிற யக்ஞங்களுக்கு சாமகானம் ரொம்ப முக்கியமாகும். ரிக்வேத மந்திரங்களேதான் என்றாலும் ஆத்ம ஸ்ரேயஸையும் தேவதா பிரீத்தியையும் விசேஷமாக அளிக்க வல்ல கான ரூபத்தில் அமைந்து விட்டதால் சாம வேதத்துக்கு தனி சிறப்பு சொல்லப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே கீதையில் வேதானாம் சாமவேதோஸ்மி என்கிறார். வேதங்களுக்குள் சாமவேதமாக இருக்கிறேன் என்கிறார். நல்லது கெட்டது எல்லாமே அவர்தான். இருந்தாலும் தன்னுடைய தெய்வீகம் விசேஷமாக பிரகாசிக்கிற இடங்களை அர்ஜுனனுக்கு சொல்லி கொண்டு வரும்போது சாமவேதத்தையே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அம்பாளுக்கு சாமகான பிரியா என்றே லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு பெயர் வருகிறது. ரிக்வேத பிரியா யஜுர்வேத பிரியா என்று இல்லை. சியாம சாஸ்திரிகளும் சாமகான வினோதினி என்று மீனாட்சியை பாடியிருக்கிறார். சிவா ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் சாம பிரியாய நமக என்று வருகிறது. சந்தோக சாமம் ஓதும் வாயான் என்று தேவாரமும் போற்றுகிறது. ஈஸ்வரன், அம்பாள், விஷ்ணு என்று மூன்று பேரையும் ரத்னத்ரயம் என்பதாக தேவதைகளின் உச்சஸ்தானத்தில் இருக்கப்பட்டவர்கள் என்று அப்பய தீட்சிதர் நிர்தாரணம் பண்ணியிருக்கிறார், நிலைநாட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட மூவருக்கும் சாமவேத சம்பந்தமே விசேஷமாக சொல்லியிருக்கிறது. அத்தர்வன் என்றால் புரோஹிதர் என்று அர்த்தம். அந்த பெயரிலேயே ஒரு ரிஷி இருந்தார். அதர்வா என்ற அந்த ரிஷியின் மூலம் பிரகாசமானது அதர்வ வேதம். அதிலே பலவிதமான ஆபத்துக்களை போக்கிக் கொள்வதற்கும் சத்ருக்களை அழிப்பதற்கும் மந்திரங்கள் இருக்கின்றன. ப்ரோஸ் பொயிட்ரி ரெண்டும் கலந்து இருக்கின்றன. மற்ற வேத மந்திரங்களுக்கும் இந்த பிரயோஜனம் உண்டு. ஆனால் மற்ற வேதங்களில் இல்லாத அநேக தேவதைகள், இன்னும் கோரமான பலவித ஆவிகள், இவற்றை குறித்தும் மந்திரங்கள் அதர்வத்தில் தான் இருக்கின்றன. மாந்திரீகம் என்று இப்போது சொல்கிற அநேக விஷயங்கள் அதர்வ வேதத்திலிருந்து வந்தவைதான். ரொம்ப உயர்ந்த தத்துவங்களை கொண்ட மந்திரங்களும் அதர்வத்தில் இருக்கின்றன. லோகத்தில் இருக்கப்பட்ட சிருஷ்டி விசித்திரத்தை எல்லாம் கொண்டாடுகிற பிருத்வி சூக்தம் இந்த வேதத்தில் தான் வருகிறது. யஜ்ஞத்தை மேற்பார்வையிடுகிற பிரம்மாவை அத்தர்வ வேதத்துக்கு பிரதிநிதியாக சொல்லி இருப்பது இதற்கு ஒரு பெருமை. இதன் சம்ஹிதா பாகத்தின் அத்தியாயனம் வடக்கே ரொம்ப ரொம்ப தேய்ந்து போய் தெற்கே அடியோடு இல்லாமல் போய்விட்டாலும் பிரசித்தமான 10 உபனிஷத்துக்களுக்குள் பிரஷ்னம், முண்டகம், மாண்டூக்கியம் என்ற 3 உபனிஷத்துக்கள் அத்தர்வ வேதத்தை சேர்ந்தனவாகவே உள்ளன. முமூக்ஷுவானவன், ஞான சாதகன், மோக்ஷம் பெறுவதற்கு மாண்டூக்கிய உபனிஷத் ஒன்றே போதும் என்று வச்சனம் இருக்கிறது. அப்படிப்பட்ட உபனிஷத் அதர்வத்தை சேர்ந்ததாகவே இருக்கிறது. பிற்காலத்தில் அதர்வ அத்தியாயனம் விட்டு போனாலும் நீண்ட காலம் அது வழக்கில் இருந்திருக்கிறது என்று கல்வெட்டுகளில் இருந்து தெரிகிறது. திண்டிவனத்துக்கு பக்கத்தில் பேரணிக்கு கிட்டே 8000 என்ற ஊரிலும் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள வாலாஜாபாத் சமீபத்திலேயும் கிடைத்திருக்கிற கல்வெட்டுகளில் ஆங்காங்கே இருந்த பெரிய வித்யாசாலைகளை பற்றிய தகவல்கள் இருக்கின்றன. இவற்றை பார்த்தால் பிற்கால சோழர் ஆட்சி காலத்திலும் கூட தமிழ் தேசத்தில் அத்தர்வ வேத அத்தியனம் இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. வடக்கே ஒரிசாவில் இருக்கும் பிராமணர்களில் 18 பிரிவுகள் உள்ளன. அவர்களில் ஆத்தர்வணிகர் என்றே ஒரு பிரிவுக்கு பெயர். அத்தர்வ வேதிகள் என்பதே இதற்கு அர்த்தம். இப்போதும் குஜராத், சௌராஷ்டிரம், கோசலம் முதலான தேசங்களில் ரொம்பவும் அபூர்வமாக அத்தர்வ வேதிகள் இருக்கிறார்கள். மந்திரங்களுக்குள் மகா மந்திரமாக விளங்கும் காயத்ரி 3 வேத சாரம் என்று கருதப்படுகிறது. 3 வேதம் என்பதால் இங்கே அதர்வத்தை சேர்க்கவில்லை என்றாகிறது. இதனால் அதர்வ வேதத்தை அத்தியனம் பண்ணும் முன் புனருபநயனம், 2 முறை பூநூல் கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற அபிப்பிராயமும் இருக்கிறது. பொதுவாக பிரம்மோபதேசத்தில் உபதேசிக்கப்படும் காயத்ரிக்கு திரிபதா காயத்ரி என்று பெயர். அது 3 பாதம் உடையதாக இருப்பதால் இப்படி பெயர். ஒவ்வொரு பாதமும் ஒரு வேதத்தின் சாரமாகும். அதர்வ வேதத்துக்கு வேறு காயத்ரி உண்டு.
இப்போது அதர்வ வேதிகள் என்று யாரும் இல்லாத போது அந்த வேதத்தை மற்ற வேதக்காரன் அத்தியாயனம் பண்ண வேண்டுமானால் இன்னொரு முறை உபநயனம் செய்து கொண்டு அதர்வ காயத்ரியை உபதேசம் வாங்கி கொண்டு பிறகு அந்த வேதத்தை கற்க வேண்டும். மற்ற மூன்று வேதங்களை சேர்ந்தவர்கள் அந்த மூன்றில் மற்ற இரண்டை அத்தியாயனம் பண்ண வேண்டுமானால் இப்படி புனருபநயனம் செய்து கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த திரிவேதிகளுக்கும் பொதுவாக ஒரே காயத்ரி இருக்கிறது.